இந்த விளக்கு எனக்கு எல்லா நேரமும் எரிஞ்சுட்டே தான் இருக்கும். வரிசெல்லாம் போட்டுட்டே இருப்போம். செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு சஷ்டி கவசம், திங்கக்கிழமைனா அவங்க சிவபுராணம். இப்போ யாரோ எலெக்ஷன் வராகி கொடுத்தாங்க, போருக்கு போறதுக்கு முன்னாடி மன்னர்கள் போய் அதை கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, வெற்றி இப்பயுமே வச்சிருப்பேன், அரிசி வச்சு கொஞ்சம் அண்ணன் பொருணி. எங்களுக்கு குலதெய்வமே அங்காளம்மன் சொல்லியிருக்கலாம். இது மேல்மலை ஒரு அங்காளம்மன். அம்பானி வீட்டுல இருந்து பத்திரிக்கை வரும்போது இந்த கொண்டாந்து கொடுத்தாங்க. திருத்தணியில கொடுத்தாங்க நினைக்கிறேன் சாருக்கு. ஆரூர் தூயனை வணங்கி ஆங்கு துர்க்கையை விரியினால் தாபித்து ஆய்மலர் தூவி அன்பால் அர்ச்சனை புரியும் மன்னா நீ உலந்தனில் இன்று நினைந்தது முடியும் என்றார். வணக்கம். நாம இப்போ தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்களோட வீட்டில் இருக்கோம். நாம இப்போ திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களோட வீட்டு பூஜை அறைக்குள்ள போக போறோம். வாங்க. நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு இந்த பூஜை ரூமுக்கு வருவீங்க? நான் குளிச்சுட்டு 9:30 அந்த மாதிரி கீழே வந்தது. முதல்ல எனக்கு வர இடம் இதுதான், பூஜை விளக்கு ஏற்றிட்டு ஒரு பழம் ஒரு பால் வச்சு. இந்த விளக்கு எனக்கு எல்லா நேரமும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த இது வந்து அணையா தீபம். ஆமாம், அதாவது எண்ணெய் தீர தீர ஊற்றிடுவோம், நைட்டு 10 ஃபுல்லாக ஊற்றிடுவேன். இந்த ரெண்டு விளக்கு மட்டும் சாமி கும்பிடும் போது ஏற்றுவேன். இது தினமும் நீங்கள் காலையில் நான் சாயந்தரமும் ஏற்றுவேன். என்னெல்லாம் பக்தி பாட்டு வந்து வரிசெல்லாம் போட்டுட்டே இருப்போம். இப்போ செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு சஷ்டி கவசம், திங்கக்கிழமைனா அவங்க சிவபுராணம். பெரும்பாலும் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடிக்கிட்டே இருக்கும். சில சமயம் சின்ன சின்னதாக தான் எல்லாத்துக்கும் சொல்லி சாமி கும்பிடுவேன். டைம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையில் இல்லைன்னா ஒரு முக்கியமான நாளில் உக்காந்து கொஞ்சம் படிப்பேன். புக்கு வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன். டைம் இருக்கும்போது பார்த்து தான் படிப்பேன். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், அது மாதிரி பூஜை ரூமுக்குன்னு ஒரு புக் இருக்குது. என்னென்னதுக்கு எதாவது சொல்லணுமோ முக்கியமாக அது மாதிரி சொல்லிடுவேன். டைம் நிறையா இருக்காது எனக்கு, ஆனால் பெரும்பாலும் அதாவது விசேஷ நாள்னால் கொஞ்சம் உக்காந்துருவேன், கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து இதை படித்து முடிச்சிருவேன். இந்த படங்கள்ல எங்கே வாங்கினீங்க? இது நாங்கள் வீடு கட்டுனதுலேருந்தே இது மாதிரி தான் ஒரு 6-4 பூஜை ரூமில் பண்ணணும்ட்டு சொல்லி இத்தனை படம் தான் கணக்காக வச்சுக்கலாம்னு சொல்லி கரெக்டாக வச்சேன். இந்த வீடு கட்டும்போது அங்கேயே இருந்தது. அதுக்கு முன்னாடி வேலை செல்ல இருக்கும்போது இருந்தது. அது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரேமில் எல்லாம் வச்சுருந்தேன். ஒரே இங்கே வந்து ரூமாக எனக்கு வந்ததுனால தனித்தனியாக அந்த மாதிரி விநாயகர், முருகன், சரஸ்வதி, பெருமாள் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தோம்.
இதுக்கு வந்து மார்னிங் பூவெல்லாம் என்ன மாதிரி இப்போ வீட்லேயே பூவெல்லாம் இந்த செம்பருத்தி பூ முழுக்க என்னட்ட பூத்தது தான் வீட்டில் செம்பருத்தி இந்தியாவட்டை இந்த அரளிப்பூ இது எல்லாமே நிறைய வச்சுருக்கேன் வந்து பெரும்பாலும் சாமிக்கு வந்து அதுலேருந்து தான் வைப்பேன் செம்பருத்தியில் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆமாம் அதோ இருக்குது பாருங்க எல்லாம் இந்த கலர்லாம் என்கிட்ட பூத்தது தான் இங்கே வீட்லேயே இருக்கா வீட்லேயே மாடியில் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வச்சுருக்கேன் காலையில் இப்போ நீங்களே அது இல்லை தோட்டக்கார் வந்துட்டு தண்ணி போட்டுட்டு எனக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்துருவாரு அந்த மனோரஞ்சனும் என்கிட்ட பூத்தது தான் இப்போ செண்பக சீசன் வரும்போது செண்பகம் கொஞ்சம் பூக்கும் நிறையா செண்பக பூ ஆமாம் வீட்டில் இந்த மரம் எழுத்தப்பில் இருக்குல்ல அதில் கொஞ்சம் நிறையா பூக்கும் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற பூ தான் நிறைய வைப்பேன் இப்போ பாபா வச்சுருக்கீங்க இது எனக்கு ஒருத்தவங்க ஷீரடி போகும்போது கொடுத்தது தான் புட்டபத்தி சாய்பாபா படம் இருக்கு ஆமாம் நான் மூணு தடவை போயிருக்கேன் அப்போ கொடுத்ததும் எனக்கு அதை வைக்கணும்னு தோணுச்சு புட்டபத்தி சாய்பாபா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல கோபாலபுரத்துக்கு கோபாலபுரம் தான் வந்திருக்காரு நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா இல்லை நாங்கள் அப்போ கோபாலபுரம் வரும்போது நான் பேசினதில்லை அவர் அங்கே தான் நான் போயிருக்கேன் புட்டபத்தியில் தான் நான் அவரை பார்த்துருக்கேன் இப்போ நீங்களும் சாரும் போயிருந்தீங்களா ஸ்டாலின் சாரும் ஆமாம் என்ன விஷயம் அவர் கடைசியாக போனது 80 அவரோட பிறந்த நாள் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார்பரேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ போயிருந்தோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்னொரு படம் அது ஆஞ்சநேயர் படம் அது ஒருத்தவங்க கொடுத்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஆஞ்சநேயர்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் ஒரிஜினல் ஆஞ்சநேயர்னு எனக்கு சொன்னாங்க ஒரிஜினல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ யாரோ எலெக்ஷன் அப்போது இந்த வராகி கொடுத்தாங்க அதனால் வச்சுருக்கேன் ஓ என்ன சொல்லி கொடுத்தாங்க அது வராகிங்கிறது என்ன எதை குறிக்கிறது வராகி ஏதோ ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி மன்னர்கள் போய் அதை கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் வெற்றிக்கு வெற்றிக்கு வராகியை கும்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க கோயில்களுக்கு போகும்போதெல்லாம் நிறைய படங்கள் கொடுப்பாங்க எனக்கு இங்கே வச்சுக்க முடியாது இடம் இல்லை அதனால கோயிலுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவேன் அது இது மாதிரி யாராவது எனக்கு ஸ்பெஷலாக கொடுக்கறது தான் இது ஒருத்தவங்க வந்து இது வந்துட்டு ராமர் சீதை பாருங்க லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் இந்த விக்கிரகம் அது மாதிரி சிலது பிடிக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுன்னு வச்சுக்கல அது மாதிரி பெருமாள் கொடுத்தாங்க ஒருத்தங்க சிவன் கொடுத்தாங்க இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஒன்று ஒன்றா அப்புறம் சில சமயம் நிறைய வைப்பேன் அப்புறம் இடம் இருக்காது எடுத்துருவேன் எடுக்க மனசு வராது இவங்க அண்ணன் அன்னபூரணி அது எப்பயுமே வச்சிருப்பேன் அரிசி வச்சு கொஞ்சம் அன்னபூரணி அன்னபூரணி எங்கே வாங்குவீங்க அன்னபூரணி அந்த காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் நீங்கள் நீங்கள் போயிருந்த இல்லை எனக்கு போனவங்க ஃபஸ்ட்டு தர ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு அன்னபூரணி நான் வேலை செல்ல இருக்கும்போது கொடுத்தாரு சில உதயாவுக்கு டியூஷன் எடுக்க வந்தோம் மாஸ்டர் அவர் இதை வைங்க பூஜை ரூமில் அன்னபூரணின்னு அது ரொம்ப தெய்வம்னு இருந்தது அதுக்கப்புறம் இந்த அன்னபூரணி வந்து இன்னொருத்தவங்க யாரோ போனவங்க கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கொடுத்ததும் நான் அதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டேன் இது அது மாதிரி ஒருத்தவங்க கொடுத்தாங்க சிவன் சொல்லி சிவன் பார்வதியோட இருக்கிற ஃபோட்டோன்னு ரொம்ப வித்தியாசமான அதனால் அதையே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து மேல்மலை எங்களுக்கு குலதெய்வமே அங்காளம்மன் சொல்லியிருக்கேன் ஆமாம் இது மேல்மலை எங்களுக்கு அங்காளம்மன் இது வந்து நான் எனக்கு இது மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் நீங்களே கேட்டோம் ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் அங்காளம்மன்ட்ட சாருக்காக வேண்டிக்கிட்டு ஞாபகம் வருது குலதெய்வம் இல்லை குலதெய்வம் அவருக்கும் சாருக்கும் அங்காளம்மன் இங்கேயும் அதே தான் எங்கள் அம்மா வீட்லேயும் அதே தான் இப்போ எலெக்ஷனுக்கு போகும்போது இப்போ நிறைய இந்த முருகன் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கரெக்ட் வேல் வேலு அதை எடுத்து நிறைய ஆனால் இப்போ ஒன்று தான் வச்சுருக்கேன் அங்கங்கே போகும்போதெல்லாம் கொடுத்ததில்ல இது வந்து திருத்தணியில் கொடுத்தாங்க நான் சாருக்கு கொடுத்து வச்சுக்கோங்க பூஜை ரூமில் வைங்க வைங்கன்னாங்கன்ட்டு திருத்தணியில் ஆமாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது சாருக்கு கொடுத்தாங்க திருத்தணியில் கூட்டத்துக்கு இது வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு வச்சுட்ட கடை அதை வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அது இதெல்லாம் இப்போ தான் வச்சேன் ரொம்ப நல்லா இந்த விநாயகரோட இது வந்து எனக்கு நான் வேலைச்சேரி வீடு கட்டும்போது கோபாலபுரத்தில் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஷாப் தான் வச்சுருக்காங்க எனக்கு இது வந்து அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த விநாயகரை அங்கேலேருந்து இருக்குது ரொம்ப பழசு இந்த உத்தராட்சி மாலை அதுதான் நான் இது கூட யாரோ அது மாதிரி எனக்கு வர்றது நான் வந்து அப்படியே பூஜை ரூமில் அப்படியே வச்சிருக்கேன் அப்படியே போட்டேன் நல்லா இருக்கு ரொம்ப நிறைய அந்த மாலை வெற்றி பேர் மாலை சிதம்பரம் கோயிலேருந்து கொடுப்பாங்க
இந்த மாலையா? மாலை இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஒரு இதுதானே கேக்குறீங்க? மாலை ஆக்சுவலாக இது எங்கேயாவது வெளியில் மாட்டினா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இடம் இல்லை, அதனால வாங்கினேன்னு ஆசையாக இதில் மாட்டிட்டேன். சென்னையில் தான் வாங்கினீங்க? இங்கே தான், சென்னையில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். இதெல்லாம் இந்த வீடு கட்டும்போது வாங்கி 13 வருஷம் ஆகிட்டு. நல்லா இருக்கு. பின்னால் இருக்கக்கூடிய அந்த இது அது மாதிரி அதுவும் எனக்கு கிஃப்டாக வந்தது தான். பசு மாடும் ரௌத்ர துர்க்கைன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே படிப்பேன். எப்பயுமே டெய்லி தான் சொல்லுவேன், இந்த மாயவன் தனக்கு முன்னம் மணிமுடி அளித்துன்னு வரும். இந்த திருவள்ளுவர் கோயில் மாயவன் தனக்கு முன்னம் மகனை வணங்கி ஆங்கு துர்க்கையை விரியினால் தாபித்து ஆய்மலர் தூவி அன்பால் அர்ச்சனை புரியும் மன்னா நீ உலந்தனில் இன்று நினைந்தது முடியும் என்றா அப்படின்னு வரும். திருவாரூர் கோயிலில் இந்த ரௌத்ர துர்க்கை இருக்கு. அங்கே கோயிலில் கொடுத்தாங்க, அது அப்படியே வச்சுட்டேன். அந்த துர்க்கைன்னு ரொம்ப நல்லா துர்க்கையை கும்பிடுவேன் நிறையா. சங்கு பற்றியா? சங்கும் அது மாதிரி கொடுத்தது தான், கொஞ்சோண்டு அரிசி போட்டு அதை வச்சுருக்கேன். இது வந்து காயத்ரி. ஆக்சுவலாக அந்த இவங்க அம்பானி வீட்டிலேருந்து பத்திரிக்கை வரும்போது இந்த இது கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க, எலுமிச்சம்பழம் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லுவேன், ஓம்பூர்வ சிவகன்னு சொல்லி அதுக்கு சொல்லிடுவேன். சகல லோக பூஜிதாய சர்வதோஷ நிவாரணாய சீரடி வாசாய சாய்நாதாய நமக. ஆஞ்சநேயருக்கு சொல்றதுன்னா, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவமி வத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்திய காரியம் சாதிய பிரபு. விஷ்ணு சகசிரநாமம் டெய்லி நம்மளாம் சொல்ல முடியாதனால பெருமாளுக்கு வந்து ராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரணமே. சிவனுக்கு வந்து திரையம்பகம் யஜா மகே சுகந்தின் புஷ்டிவர்தனம் உருவா ரூபவ பந்தனா மித்தியோ சீய மாமிருதா. சின்ன சின்னதாக ஒவ்வொரு சாமிக்கும் உள்ளதும் சொல்லுவேன், சொல்லி கும்பிடுவேன். பெருசாக சொல்கிறதுன்னா டைம் ஒதுக்கி உக்காந்து ஃபுல்லாக படிப்பேன். லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் மாமனாரோட அப்பா அம்மா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு அந்த அவங்க எப்பயுமே பூஜை ரூமில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அங்கேயே இருந்ததில்லை, எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அவங்க இருப்பாங்க ரெண்டு பேரும், பாட்டி உங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்கதான் இருந்து பண்ணி கொடுத்தாங்க. பாட்டி அப்பாவுக்கு அம்மா, அம்மாவுடைய பேர் அப்பாவுடைய பேர் பண்ணி சொல்லு. அம்மா பேரு தனஞ்சோதி, அப்பா பேரு ஜெயராமன், ஆத்தாவோட பேரு அஞ்சுகம், தாத்தாவோட பேரு முத்துவேலர். கரெக்டுங்களா? பாட்டியோடைய பேரு ஜெகதாம்பாள். ஜெகதாம்பாள். ஸோ இவங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது டெய்லி அவங்க பூஜை பண்ணும்போது அவங்களுக்கும் சேர்த்து அந்த தீபத்தையே காமிச்சு லாஸ்ட்ல சாமி கும்பிட்டுடும். நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தில் வந்து நம்ம வீட்டு பெரியவங்களையும் பூஜைமா நினைச்சு அவங்களுக்கு மாதிரி இந்த விளக்கும் என்னோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட 60வது பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த விளக்க. அதனால அப்படியே அதில் பக்கத்தில் ஒரு சின்ன இது அதுதான் இது அதுதான் சொல்கிறேன்னே நிறைய இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால இது வந்து இந்த வேல் வந்துட்டு கொடைக்கானல் பூம்பாறைல முருகன் இருக்க குழந்தை வேலையப்பர் வேலைப்பரா குழந்தை வேலைப்பர் அவர்கிட்ட வச்சு அந்த ஐரியனுக்கு கொடுத்தாரு. இப்போ போனப்போ போன கோயிலுக்கு. இந்த வீடியோவின் தொடர்ச்சியான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களின் புஜரி டூர் பார்ட் 2 அடுத்து வரவிருக்கிறது. சந்திப்போம். இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.